இந்த டேவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் குவார்டர் ஃபைனல் மேட்ச்க்கு வந்திருக்கோம். டீம்ஸ் யாராருன்னு பார்த்தீங்கன்னா துவாக்குடி சிசி வெர்சஸ் வின்னர் சவுண்டு. ஸோ இங்கே டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க துவாக்குடி சிசி. இந்த மேட்சுக்கும் 4 ஓவர் 3 ஓவர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆன் ஸ்டேக்கில் கருப்பு, ஆன் ஸ்டேக்கர் அஜித், இங்கே முதல் ஓவர் பொறுத்து கார்த்தியன் வந்திருக்காங்க. ஆஃப் சைடு ஃபுல் பேக்கடாக இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே ஒரு கேம்பிள் எடுத்திருக்காங்க, ஃபைன் லெக்கு ஸ்கொயர் லெக்கு பின்னாடி ஃபீல்டரே கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட் ஓவரில் ஆங்கிள் அவே பண்ண பார்ப்பா, ரன் பார்த்தா ஆளே இல்லாத இடத்துக்கு போயிருக்கு. ஸோ ஓடி தான் எடுக்கணும், காம்பவுண்ட் விட்டு வெளியே போகலை. ஸோ இப்போயே ரெண்டு எடுத்துட்டாங்க, இங்கே எடுத்து விட முடியல, அதன் காரணமாக 3 எடுத்திருக்காங்க. டெக்லா அஜித் செகண்ட் ஒன் ஓவரில் சிக்குக்குள்ளே வருது. ஓய்யோ பாக்ஸ் டு பாக்ஸ் பவுலிங் தான் டெக்லா அஜித். ஓ வேகத்தோடு வந்து லோ ஃபுல் டாஸ், கீப்பரே வந்து முட்டி இருக்குன்னு சொல்லுவேன். டாட் பால் கார்த்தியன் அஜித். நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட் ஆகும், ஆல்மோஸ்ட் டிராகட் ஆன் ஆக வேண்டியது, தப்பிச்சிட்டாரு. ஸோ இங்கே ரன் அவுட். இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சின்ராஸ் வராங்க, லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் நேருக்கு நேராக யாருக்கு இருக்கான முயற்சி, ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக்கில் நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங், நல்ல த்ரோவரை விட்டுருக்காரு ஷியாமங்க ஃபீல்டர். லாஸ்ட் ஒன் ஓவரில் பெரிய விசுக்கு போனாங்க, டாட் பால். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு 4 ரன் காட்டியிருக்காங்க. இங்கே செகண்ட் ஓவர் அறிவுலகானே. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் கீப்பருக்கு வந்திருக்கு, ஆங்கிள் அவே பண்ணுறாரு நல்லாவே, லென்த்தில் வச்சுருக்காரு கரெக்டான லென்த்து, அவரோட ஸ்விங்கர் ரியாக்ஷன்லேருந்து. இப்போ பாடி லைன் அட்டாக் போட்டிருக்காங்க ரிசீவ்னே, இங்கே இவர் ரிசீவ் மாற்றி மாற்றி போராட்டத்தனமாக ரிசீவ் பண்ணுறாங்க சிங்கிள். சைக்கிள் அஜித் தேர்ட் ஒன் ஓவரில் ஸ்டெம்பாக விளக்கி ஆடியிருக்காரு, ஓப்பன் பண்ணி ஆடப்பட்ட பால் காம்பவுண்டுக்கு வெளியேனா 2. ஃபோர்த் ஒன் ஓவரில் மறுபடியும் ஸ்டிக்கை தெரிக்க விட்டார், அவருக்கு தெரியும் அவரோட விக்கெட் எவ்வளோ பெரிய முக்கியமான விக்கெட் அவர் டீமுக்குன்னு. ஸோ அவரை ஃபீல் பண்ணுற அளவுக்கு. ஸோ இதுக்கு மொதல் பால் கொஞ்சம் பேக் ஆஃப் லென்த்லேருந்து வச்ச காரணத்தினால லென்த்து கொஞ்சம் இழுத்து போட்டிருந்தாங்க, அதை யூஸ் பண்ணி பின்னாடி ஆனார். சேம் ஷாட்டுக்கு ட்ரை பண்ண பார்த்தாங்க, ஸ்டிக்கு தெரிச்சு போச்சு. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஜெகன் வராங்க, லாஸ்ட் ரிமைனிங் அறிவான ஓவரில் சரியான மிட்டில் இன்சைட் எட்ஜில் கொஞ்சம் விட்டுந்தா போல்ட் ஆகிருப்பார், ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க படாத காரணத்தினால. லாஸ்ட் ஒன் ஸ்டிக்குக்கு நேராக, ஓ சூப்பர் பால், ஐயோ சம ஓவர் விட்டுட்டுருக்காரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் விட்டு 8 ரன் காட்டியிருக்காங்க இங்கே வின்னர் சவுண்ட். நெக்ஸ்ட் ஓவர் இங்கே அருண் போட வந்திருக்காங்க ஓவர் இன் முதல் பந்து. ஸோ மடக்கி கொடுத்துட்டாரா எதிர்காத்து கைக்கு விழுன்னு நினைக்கிறேன், அங்கே பிரவீனனே கேட்சே விழுந்திருக்கு முதல் பால். ஸோ அந்த ரீஜன் உங்களுக்கு கவுகான ரீஜன் ரொம்ப லாங்குன்னு சொல்லுவேன், அந்த ரீஜனில் அடிக்க வச்சுருக்காங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே வசந்த் வராங்க, செகண்ட் ஒன் ஓவரில் ஏஜ் அண்ட் கான் முதல் 2 பாலில் 2 விக்கெட்டு. சைக்கிள் இருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் பேர் மணிங்கிறாங்க, ஹேட்ரிக் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தா ஸ்டிக்கை நோக்கி ஒரு பால் பேட்டு பட்ட காரணத்தினால ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஸ்கூப்புக்கான முயற்சி, தெளிவான எக்ஸிக்யூஷன். ஸோ ரெண்டுக்கான முயற்சி தான் எடுத்துருக்காரு நினைக்கிறேன், கண்டிப்பாக 2 எடுப்பார், 2 எடுத்துட்டாரு. காட் சேஞ்சு ஒவ்வொரு விக்கெட்லேருந்து ஸ்லைஸ் ஆகிருக்கு, இதுவும் நல்ல பால் தான் பேட்மேன் ஆர்க்கில் விடலாம், அங்கே அண்ணே மிஸ்ஃபீல்டு முருகேசன் மிஸ்ஃபீல்டு பண்ணேன், இங்கே 2 எடுக்கிறாங்க. அஸ்வால் வைடு ஸோ ரீவால் இந்த பால் நேருக்கு நேராக தூக்கியிருக்காரு, ஸோ கேட்சுக்கான கேரி இருக்காது, அங்கே ரன் அவுட்கான சான்ஸ்னு பார்த்தா அதுவும் இல்லாமல் 2 ஓட்டாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16, 4 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க இங்கே வின்னர் சவுண்டு. இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு இந்த இன்னிங்ஸில் அறிவண்ணே அவருக்கு செகண்ட் ஓவர் ஓவரின் முதல் வந்து சிக்குக்கு நேராக, ஆயோ ரொம்ப ரொம்ப டஃப் கார்டு, நல்ல வேகத்தில் வந்துச்சு சமையச்சு. செகண்ட் ஒன் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் கையில் விடுதான்னு பார்த்தா விக்கெட்டு முதல் பாலில் மாட்டாத விக்கெட் இந்த பாலில் விக்கெட்டாக கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஆங்கிளவே ஒன் செகண்ட் டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ஓவர் பிச்சர் பால்னு சொல்வேன் உங்களுக்கு, லாஃப்ட் ட்ரைவ் ஆடக்கூடிய ஒரு லென்த்தில் போட்டிருக்காங்க, நல்லா விலக்கி போடப்பட்ட காரணத்தினால டாட். லாஸ்ட் ஓவர் ரிமைனிங் ஷார்ட் பிச்சர் பால், ஸோ அங்கே ஷாம் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங், சூப்பர் த்ரோ வேறு விட்ருக்காரு, இங்கே மிக்ஸ் அப் கம்ப்ளீட் மிக்ஸ் அப்பு அண்ணே, ஐயோ
நீங்கள் உள்ளே வந்துட்டாரோ அடிச்சுக்கல உள்ளே வந்துட்டாரு. சரிக்கல மணி லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் குட் ஷாட் கேப்பில் போகுது. நாலு போக சான்ஸ், நாலு பேருக்கு அந்த ரெண்டு ஃபீல்டருந்தும் கேப்பில் பேஸ் பண்ணி பேருக்கு. ஸோ நாளோட இன்னிங்ஸ் முடியுதுங்க. இங்கே முதல்ல பேட்டிங் முடித்த வின்னர் சவுண்ட் 22 அடிச்சிருக்காங்க. 23 இப்போ டார்கெட்டு துவாக்குடி சிசிக்கு, 24-23 தேவை. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கில் ராஜ் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கராக சேம் பேரில் வந்திருக்காங்க ஷியாம். இங்கே முதல் ஓவர் போடுறதுக்கு ஜெகன் வந்திருக்காங்க. ஃபஸ்ட் பால் வைடு. ஸோ ஃபஸ்ட் பால் ரீ 22 தேவை 24 பந்தில். முதல் பால் வைடு காரணமாக நல்ல பிளே வர விட்டு தட்டியிருக்காரு. ஷார்ட் பாயிண்ட், ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் வைடு, செகண்ட் பால் ரீ. விட்டுருக்கலாம், கையில் விழுதான்னு பார்த்தா ஐயோ, ஈஸி கேட்சு, சாஃப்ட் டிஸ்மல் டிஸ்மிஸல்னு சொல்லுவேன். விட்டுருந்தா வைடு, இழுத்தடிச்சிருந்தா ஆறு. செக் பண்ணிட்டாரு லைட் டைமிங்கில், கையிலே விழுந்து போச்சுங்க. கருப்பு நியூ பேட்ஸ்மேன் செக்கில் ஸ்கை ஃபேன் அருண் அவர் படிக்கிற முதல் பால். ஓவர் பிச்சர் பால் நேருக்கு நேராக போது வந்து அங்கே வசந்த் லாங் ஆன் ஃபீல்டர் சிங்கிள் கிடைக்குது. செகண்ட் டூ ராஜ் அவர்கள். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி மறுபடியும் லாங் ஆனில் வசந்த் கையில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஐ திங்க் லாஸ்ட் ரிமைனிங் அவருக்கும் ஒரு பிளஃப் பால் வச்சு எடுக்கிறாங்களாம். பார்த்தா ஒன் பவுன்ஸில் ஃபீல்டரை கிளியர் பண்ணிச்சுன்னா பவுண்டரி போயிடும். நல்ல ஃபீல்டிங், ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணதை பிடிச்சாங்க. ஸ்லோவாக இடுப்பளவில் தூக்கி போட்டு உங்களுக்கு அங்கிட்டு ஃபைனலுக்கு அடிக்க வச்சு விக்கெட் எடுக்க பார்க்குறாங்க. ரெண்டு எடுத்திருக்காங்க அதில். லாஸ்ட் ஒன் பிக்கப் ஷாட் கையில் விழுவ வாய்ப்பு, கையிலே விழுந்திருக்கு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7, 2 விக்கெட்டு. ஸோ இங்கே செகண்ட் ஓவர் போகிறதுக்கு வசந்த் ஸ்ட்ரைக்கில் ராஜ் இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கிறாங்க சிவா நியூ பேட்ஸ்மேன். ஃபஸ்ட் ஒன் செகண்ட் ஓவரில் கேப்பில் போகுது, ஷார்ட்டில் ஃபீல்டர் இல்லை. கொஞ்சம் ஏரில் போனாலும் கரெக்டாக கேப்பில் போயிருக்கு, சிங்கிள் மட்டுமே அதில். லாஸ்ட் பால் வீடு, செகண்ட் பால் ரீ பால். சிவா அப்படி முதல் பால்னு சொல்லலாம். பேட்டில் ஆடின முதல் பால். ஆனால் பார்த்தேன்னே அங்கே மிஸ் ஃபீல்டில் யூஸ் பண்ணி ஓடுறாங்க, ஓடிட்டாங்க. வசந்த் டு சிவா, ஸ்டெம்ப் லைனில் ஃபுல் லென்த்தில் வச்சுருக்காரு. பேட் ஃபேஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள். அடுத்த டெலிவரி டிஃபென்ஸ், டிஃபென்ஸில் சிங்கிள். இங்கே மணி என்ன ஃபீல்டரு, அங்கே ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு இல்லாமல் பேக்கப்புக்கு அங்கே அஜித் இருக்காங்க. லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் ஷாட் ஆன் டாப் ஆஃப் த பாலில் போய் அப்பிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், ஓட்டிருந்தால் மினிமம் ரெண்டு கிடச்சிருக்கோம். சிங்கிள் எடுத்து விட்றாங்க பாயிண்ட் ஃபீல்டரு. லாஸ்ட் ஒன் ஓவரில் ரவுண்ட் த ஸ்டிக்லேருந்து நல்ல ஒன், நல்ல டெலிவரி டாட்டு. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14, 2 விக்கெட் விட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் கருப்பு போட வந்திருக்காங்க. ஸோ ஒரு மேஜிக்கல் ஸ்பெல் எதிர்பார்ப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் கேப்பில் போகுது, ஷார்ட்டில் ஃபீல்டர் கிடையாது. மிட் ஆஃப் இல்லாத காரணத்தினால லாங் ஆஃப், ஃபீல்டர் வெறி கொண்டு ஓடி வர்றாரு. சிங்கிள் கிடைக்குது அதில். செகண்ட் ஒன் ஓவரில் விட்டு தட்டியிருக்காரு. ஃப்ளாஷி ஷாட், ஒரு சின்ன எஜ்ஜு மாதிரி இருந்தாலுமே ஒரு சிங்கிள் கிடச்சிருச்சு. கருப்பு டு சிவா. நெக்ஸ்ட் ஒன் ஐயோ, ஆல்மோஸ்ட் ட்ராகன் ஆக வேண்டியது, தப்பிச்சிட்டாருங்க. எனக்கு தப்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட், தரையோட போகுது கவர்ஸில், சிங்கிள். சைக்கிள் ராஜ், கருப்பு டு ராஜ் நேர். ஐயோ, பவுலர் காலில் போட்டு தெரிஞ்சு போச்சு. சிங்கிள் டபுளாக மாற்ற பார்த்தாங்கன்னா மாட்டிப்பாங்க. த்ரோ, ஐயோ பெரிய விக்கெட். இங்கே ராஜ் அவர்களோட விக்கெட் எடுக்கிறாங்க. ரன் அவுட் மூலியமாக கிடச்சிருக்காது. நீங்கள் அவர் போய் சுகுன்னு நினைக்கிறேன். சாமா கோலின்னு தட் பால் மேலே வாங்கியிருக்காரு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18, 3 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க. ஆறு பாலுக்கு 5 தேவை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு வசந்த். இங்கே ஸ்டேக்கில் சிவா இருக்காங்க. ஷார்ட்டில் நிறைய ஃபீல்டர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் இந்த பால், ஐயோ ரன் அவுட்டுக்கான சான்ஸான் பார்த்தா வச்சுக்கிட்டாங்க டாட்டு. செகண்ட் ஒன் ஓவரில் ஷார்ட் பிச்சு பால், தவறான பால் கையில் விழுதுவான் பார்த்தா கருப்பாங்க ஃபீல்டர். இப்படி ப்ளஃப் பண்ணி எடுக்கிற அடுத்த கேட்ச் அது. விக்கெட்டு சிவா அவர்களோட விக்கெட் எடுக்கிறாங்க. ஆறுக்கு 5 தேவன் ஸ்டார்ட் ஆன ஓவர் இது. முதல் ரெண்டு பால் டாட்டு, அதில் ஒன்று விக்கெட் அடக்கம். 4-5 தேவை.
செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் காத்தியானே, நாளுக்கு அஞ்சு தேவைங்கும் போது. ஸோ பிடிக்கிற முதல் பால் பேட்டில் வச்சுட்டாரு, அங்கே மிஸ்ஃபீல்டு பண்ண ரெண்டு எடுக்க பார்க்குறாங்க. ஓ இங்கிலாந்து நியூசிலாந்து பார்த்தவா இருந்துச்சுனே. லாஸ்ட் மூணு பால், மூணு பாலுக்கு மூணு தேவை. ஐயோ இங்கே விக்கெட்டுக்கான அப்பீல் இருக்கு, பேட்டு பல்லன்னு சொல்லிட்டாங்க. ஐ திங்க் ஒயிட் டெலிவரின்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டம்பிங்கான சான்ஸும் மிஸ் ஆகி போச்சு, ரன் அவுட் அதர் ரெண்டில் அதுவும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ குவார்டர் ஃபைனல் மேட்ச் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லுவேன். லாஸ்ட் பால் ஒய்டு, அதன் காரணமாக மூணுக்கு ரெண்டு தேவை. சரிங்களா, காத்தியம் லாஸ்ட் பால் ஒய்டு சரி பால். ஸோ இந்த பால் ஒய்டுக்கான சான்ஸ் ஒயிட் டெலிவரி, போன பால் லெக் சைடில் ஒய்டா, இந்த பால் அவுட் சைட் ஆஃபில் ஒய்டு போயிருக்கு. ஸோ ஸ்கோர்ஸ் லெவல், மேட்ச் டை ஆகி போச்சு, மூணு பால் பாக்கி இருக்கு, மூணுக்கு ஒன்று தேவை. ஸோ பேட் அண்ட் பால் மீட் பண்ணால் ஓடிடுவாங்க. ஸோ தரையோட ஆடி கவர்ஸில் ஃபீல்டர் கைக்கு அடிச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த சிங்கிள் எடுத்து ஸோ மேட்ச் தன்னால் முடிஞ்ச க்ளோஸாக போயிருக்குங்க. குவார்டர் ஃபைனல் மேட்ச், மேட்ச் பிட்வீன் வின்னர் சவுண்ட் வெர்சஸ் துவாக்குடி சிசி. ஸோ இந்த ரவுண்டில் துவாக்குடி சிசி குவார்டர் ஃபைனலில் தட்டி தூக்கி அடுத்த ரவுண்டுக்கு என்ட்ரி ஆகியிருக்காங்க. லட்சுமணன் அவர்கள் உறுதினை வழங்குகிறார். சகாயம் முதல் பந்து இன்னைக்கு நல்லா ஃபீல்டிங் அவத்த போகும்போது லோவாச்சு, இருந்தாலும் கரெக்டாக பார்த்து எடுத்துருக்காரு. டாட் பாலோட ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கிட்டே. செகண்ட் ஒன் ஓவரில் ஓ விலக்கி போடப்பட்ட பால், ஷார்ட் பிச்சராக வேற போட்டார். ஃபீல்டிங் ப்ரோ லைனில் போய் எடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மூணாக மாற்ற பார்க்குறாங்க, அதர் ரெண்டில் ரன் அவுட்டுக்கான சான்ஸ் பார்த்துட்டேன் மாத்திரம். ஐயோ ஓட்டார், உள்ளே ஓட்டார். ஸ்டைக்கில் ஓப்பனிங் பண்ண சதீஷ் ப்ரோ, அவருக்கும் ஷார்ட் பிச்சர் பால். ஸோ லெக் சைடில் வந்ததில் ஃபைனலே கைட் பண்ணி விட்ருக்காரு, ரெண்டுக்கான முயற்சி. ஐயோ மிக்ஸப் இங்கே. ஸோ இங்கே ஒன் டவுன் பேட்ஸ்மேன் தீனா, அவர் பிடிக்கும் முதல் பால். ஓ வித்தே கொடுக்காமல் போட்டிருக்காங்க, சிக்குக்கு பக்கத்தில் ஒரு டிஃபென்ஸில் ஒரு சிங்கிள். சரி சதீஷ் அவர்கள் மறுபடியும் த டவுன் த லெக் சைடு வந்த பால். ஸோ டபுளுக்கு இப்போயே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போன பால் ஒய்டு, ஸோ ரீபால் ஃபுல்லர்லேருந்து பால் கைட் பண்ணி விட்ருக்காரு. அவ்வளோ சிங்கிள் கிடைக்குது, இதோட ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் விட்டு ஒம்பது ரன் கிடைக்காங்க. சதம் சிசி, சாரி சதம் ஸ்டார். இங்கே செகண்ட் ஓவர் விக்னேஷனு, ஃபஸ்ட் பால் ஒய்டு, ஃபஸ்ட் பால் ரீ. இது கேட்ச்க்கான காலா, மேலே போட்டிருக்குன்றாங்க அம்பையர்ஸ் காலிங்க. டாட் பால், செகண்ட் பால் ஒய்டு, ஸோ செகண்ட் பால் ரீ. ஓ ஷார்ட் பிச்சர் பால் அங்கேருந்து திரும்பி இருக்கு லெக்கட்டுற மாதிரி. ஸோ எதிர்பார்த்த போன்ஸ் இல்லை இங்கே டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு பட் ஸ்லோவாக வேறு வந்திருக்கு, மறுபடியும் ஒரு டாட். சதீஷ் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல ஒரு லேட் கட்டு கொண்டு போயிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட் ஸ்லிப்புக்கு நல்ல வேலை, சிங்கிள் அதுலேயும். ஸ்ட்ரைக்கில் தீனா இருக்காங்க, நேராக தூக்கி காலில், ஆல்மோஸ்ட் ட்ராகன் ஆகிருக்கும் காலில் பிடிச்ச சிம்பிள் பண்ண வேண்டியது. டாட் பால் விக்னேஷ் டு தீனா, கேப் ஆட பார்க்குறாரு, வந்து தான் கொஞ்சம் பொறுமையாக போகுது. நியூ பால் சிங்கிள் மறுபடியும். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஷார்ட் அண்ட் ஒய்டு வித்து கொடுத்தாரு பட் டீப்பில் ஃபீல்டர் வச்சுருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாற்ற முடியுதான்னு பார்த்தா சிங்கிளோட வைக்கிறாங்க. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு 14 ஆடி இருக்காங்க இங்கே சதம் ஸ்டார். ஸோ இங்கே தேர்ட் ஓவர் விவேக் போட வந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார் பட் இருந்தாலும் பேஸ் கொடுக்காமல் போடாத காரணத்தினால டிஃபென்ஸ் தான் ஆட முடிஞ்சு. லெக் சைடில் எக்ஸ்ட்ரா ஃபீட் இருந்த காரணத்தினால நோ பால். ஸோ இது ஃப்ரீ ஹிட்டு, நேராக ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு, நேருக்கு நேராக கொடுத்துருக்கலாம். கொஞ்சம் அக்ராஸ் கொடுக்க பார்த்தார், அவர் கொடுக்குற நினச்ச ஏரியா பெருசு வேறு. செகண்ட் ஒன், ஸோ இந்த தடவை அதே இடத்துல கொடுத்துருக்காரு.
கேரி ஆகலை, புது பால் பெருசாக ட்ராவல் ஆகலை, நல்ல ஃபீல்டிங் அங்கே எல்லாம் ஒரு ரெண்டு. ஸோ ரிவர்ஸ்க்கான முயற்சி, ரிவர்ஸ் கையில் விழுதான்னு பார்த்தா ஜஸ்ட் ஐயோ ஃபீல்டருக்கு கைக்கு பக்கத்தில் போகுது, அதோட சிங்கிள். ஸோ விவேக் டு சதீஷனே போன பால் ஒயிட் பால். ஸோ இது ரீ பால், நல்ல ஃபீல்டிங், காலேஜ் திறந்துருக்காங்க. ஸோ ரன் அவுட்டுக்கான சான்ஸ்னு பார்த்தா நாட் அவுட் சொல்லியிருக்காங்க, ரீச் ஆகிட்டாராம், ஃபிக்ஸிங்களுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் தீனானே ஸ்ட்ரைக்கில் நல்ல பிளே, வர விட்டு ஆடிருக்காரு, லேட் கட்டு அங்கே மிஸ்ஃபீல்டு யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தா. ஸோ மிஸ்ஃபீல்டு பண்ணாலும் உடனே எடுத்து விட்டார், அதன் காரணமாக சிங்கிள் மட்டுமே இங்கே. லாஸ்ட் ஒன் தோரில் ரிமெயின், ஷார்ட் பிச்சுட்டு பால் வித்து கொடுத்தாங்க, அது பெரிய ரீசன், மினிமம் மூணு எடுக்க வாய்ப்பு இருக்குது. இங்கே ரன்னிங்கை காட்டுறேன், ரெண்டு எடுத்து முடிக்கிறாங்க, கண்டிப்பாக த்ரோ ஓரத்துக்குள்ள இன்னொரு எடுக்க பார்க்கலாமா. பெட்டராக த்ரோ விட்ருக்காரு, ரெண்டோட கட் பண்ணி தராரு, மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 24 ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க, நல்லா ஸ்டார்ட்னு சொல்லுவேன். லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்கு, இந்த 6 பாலுக்கு ஆல் அவுட்டாக போவாங்கன்னு தோணுது சதம் ஸ்டார். ஸோ பெருசாக ட்ராவல் ஆகாதுன்னு தலையோட போகிறாங்களா இல்லை தலையை தாண்டி போதான்னு பா. முதல் பந்து ட்ராக் டவுன் ஆல்மோஸ்ட்டு. செகண்ட் ஒன் நல்லா தூக்கி போட பால் ஸ்டெம்ப் லைனில் போட்டிருக்காரு, பட்டோன்னு ரெண்டுக்கான முயற்சி, ஐயோ ஹாஃப் வே மேட்டில் இருக்கார், மாட்டிட்டாங்க இங்கே ரன் அவுட்டு. தேர்ட் பால் ஓவரில் பெரிய பீஸுக்கு போயிருக்காங்க, பிச்சுக்கு அப்புறமா நிக்கட்டுற மாதிரி இன்னும் ஓவர் பிச்சுட்டு பால் ஸ்லாட்லேயே இருந்துச்சு, இப்போ செக் பண்ணுறாரு பாருங்கள், அது மாதிரி வச்சுருந்தானா கண்டிப்பாக சிங்கிள் கிடச்சிருக்கும். ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் பெருசாக போகாதுன்னு சொல்லுவேன், நியூ பால் இது வரைக்கும் போகலை. இந்த பால் அடித்து போடப்பட்ட பால் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, சிங்கிள். சைக்கிளிங் நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் அவர்கள், லாஸ்ட் ரெண்டு பால் பாக்கி இருக்குது இந்த இன்னிங்ஸில், இங்கே கீப்பரால் தடுக்க முடியல. ஸோ வைடலன்ட்டாங்க, ஸ்டிக்குக்கு மேலே போன பால் இங்கே ரெண்டு எடுக்க வாய்ப்பு, இங்கே எடுத்தடிக்க ஆள் இல்லாத காரணத்தினால ரெண்டு. லாஸ்ட் ஒன் இன்னிங்ஸில் லோ ஃபுல் டாஸ், ஆஃப் சைடில் போடப்பட்ட பால் சரியான மீட் இல்லாத காரணத்தினால ரெண்டு எடுக்கிறாங்களா, எடுத்திருக்காங்க, நல்ல த்ரோ வேற விட்டுருக்காங்க, இருந்தாலும் ரெண்டு கிடச்சிருக்கு. என் முதல்ல பேட்டிங் முடிச்ச சதம் ஸ்டார் 30 அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட் விட்டு. ஸோ டார்கெட் 31 தேவை, 24 பந்தில் 31 இப்போ டார்கெட் நைட் வாரியர்ஸ்க்கு. ஸ்ட்ரைக்கில் மணியிருக்காங்க, நான் ஸ்டெக்கராக அருண், இங்கே முதல் ஓவர் போகிறதுக்கு சுரேஷ் அண்ணன், செகண்ட் இன்னிங்ஸு. ஸோ மணி ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, ஃபஸ்ட் ஒன் ஐ திங்க் மேலே பட்டிருக்கு, டாட் பால் செகண்ட் ஒன் ஓவர் பிச்சுரு பால் ஃபுல் லென்த்து பால் விட்டுருக்கலாம்னு சொல்லுவேன், நல்ல வேகத்தில் போட்டிருக்காரு. ஸோ வந்த வேகத்தில் பேட்டை விடவும் ஃபீல்டர் இருந்தாலும் எல்லா ஃபீல்டரும் மேக்ஸிமம் ஆஃப் சைடில் தான் இருக்காங்க, ஒரு சிங்கிள் கிடைக்குது. ஷார்ட் தேர்ட் மேன், ஷார்ட் பாயிண்ட்டு, ஷார்ட் கவரு. ஸோ லாங் ஆஃபு, கொஞ்சம் வைடிஷாக வச்சுருக்காங்க வர. செகண்ட் பால் ஃபீல்டர் கைக்கு பேருக்கு, தேர்ட் பால் ஓவரில் நல்ல லென்த்து வச்சுருக்காருன்னு சொல்லுவேன், பட் ஸ்டிக் லைனில் வரவும் பாடி லைனில் வந்த பாலை ஃப்ளிக் பண்ணி விட்ருக்காங்க. ஸோ ரெண்டு எடுக்கிற முயற்சியா, நல்ல அடுத்தது பால் ஷார்ட்டாக போடப்பட்ட பால், ஐயோ சிங்கு. அடுத்த பந்து நல்லா உள்ளே விட்ருக்காங்க, ஆப்பா நேராக கொண்டு வந்து காலில் சொருகியிருக்காரு. ஸோ முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு, விக்கெட் விடாமல் 4 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே நைட் வாரியர்ஸ். செகண்ட் ஓவர் இங்கே சதீஷன், ஃபஸ்ட் பால் வைடு, ரீ பால் நல்ல லைன் லென்த் போட்டிருக்காரு, தூக்கியிருக்காங்க கையில் விழுவ வாய்ப்பு, கேட்ச் எடுத்துருக்காரு அங்கே சுரேஷன்னு, நேருக்கு நேராக ஒரு கையில் விழுந்த கேட்ச்சு. இங்கே ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக கௌஷிக் இறங்குறாங்க. ஸோ அவர் பிடிக்கிற முதல் பால் நேராக அவருக்கு ஒரு யார்கர், போன பால் வைடு, இந்த பால் ரீ பால். ஸோ இந்த பால் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, ப்ளஸ் இதுவும் வைடு கொடுத்துருக்காங்க, போன பால் வைடு, ஷார்ட் குட் ஷார்ட். ஸோ லாங் ஆஃப் ஃபீல்டர் வைடிஷா வச்சுருக்காங்க, அவர் கைக்கு பேருக்கு சிங்கிள். சிக்கல மணிங்க, லோ ஃபுல் டஸாக எடுத்துக்கிட்டாரு, லைட்டாக அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்த்தாங்க, நேருக்கு நேராக சுரேஷன் எங்கள் ஃபீல்டர் ஒரு சிங்கிள். மறுபடியும் அதே இடத்துல கையில் கேட்ச் விழுந்து இன்ன இடத்துலேருந்து நகராமல் எடுத்திருக்காரு. ஸோ அந்த லென்த்தில் போட்டால் ரெண்டு பால் ரெண்டுமே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்கு சதீஷனனுக்கு. அவர் பிடிக்க முதல் பால் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டார், பெரிய மீட் இல்லை. ஸோ நியூ பால், ஸோ டாட்டு டாட்டோட ஓவர முடிக்கிறாங்க,
ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 9, ரெண்டு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க நைட் வாரியர்ஸ். ஸோ இந்த ஒரு செல்வன் போகிறாங்க ஃபஸ்ட் ஒன் ஓவரில் ஷார்ட் பிச்சர் பால் பனிஷ் பண்ணியிருக்காரான்னு பார்த்தா கேப்பு. ஸோ ரெண்டுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக ரெண்டு. செகண்ட் பால் ஓவரில் நல்ல டீப் நிற்கிறாரு, வாங்கி அடிக்கப்பட்ட பால் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி, ஃபீல்டரை கிராஸ் பண்ணி பவுண்ட்ரி போகுது, ரொம்ப ரொம்ப தேவையான பவுண்ட்ரியாக இருக்கும். 12 பாலில் 9 ரன் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஓவரில் முதல் 2 பாலில் 6 ரன் கொண்டு வந்துட்டாங்க. தேர்ட் பால் கொஞ்சம் பேக் ஆஃப்ல இருந்தால் விழுந்துருச்சு, நல்லாவே மடக்கி கீழே இந்த தரையோட போயிருக்கு, ஒரு சிங்கிள் எடுக்கு. ஃபோர்த் ஒன், ஸோ இந்த பாலும் ஷார்ட் பிச்சர் பால், இந்த பால் பெரிய மீட் இல்லைன்னு சொல்லுவேன், புல் பண்ண பார்த்தா இருக்கு. ஸோ ரெண்டுக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சு, சிங்கிள். இந்த பால் இதுவும் ஷார்ட்டு மடக்கி அடிச்சிருக்காருங்க, பட் இந்த பவுண்ட்ரி கிளியர் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீல்டர் அங்கே வச்சுட்டாங்க, இங்கே ரெண்டு ஓட பார்க்குறாங்க, ரெண்டு ஓடிட்டாங்க. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் நல்லா டீப்பில் நிற்கிறாரு, அவுட் சைடு ஆஃபில் அடிக்க பார்த்துருக்காங்க, நல்ல ஃபீல்டிங் இங்கே சிங்கிளோட கட் பண்ணி. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 20. ஸோ ரெண்டு விக்கெட் ஆடிருக்காங்க, 6 பாலுக்கு 11 ரன் தேவை. இந்த ஒரு சுரேஷ் என்ன படம் வந்திருக்காங்க ஸ்டைக்கில் மணி. ஸோ மணி நின்று ஆடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன், நல்ல பேக்வோர்டில் நிற்கிறாரு. முதல் பால் அடிச்சு போடப்பட்ட பால் மீட் இல்லை, டாட்டா மாதிரி இருக்கு. செகண்ட் பால் ஓவரில் 5 பாலுக்கு 11, நல்ல ஓன் நல்ல ஓன் போட்டிருக்காங்க, பையில் ஓட பார்க்குறாங்க. ஸோ இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க, மிஸ் பண்ணதை யூஸ் பண்ணி ஸோ சிங்கிள் டபுளாக மாறுது, இப்போ அதுவும் ரீச் பண்ணிட்டாரு. 4 பாலுக்கு 9 தேவை, சரியான மீட் இல்லை, கீப்பரால் அப்படி முடியாது. இங்கே ஸ்டாப், குட் ஸ்டாப், ஒரு சிங்கிள். 3 பால் பாக்கி இருக்கு, 3 கெட்டு தேவை. ஸோ நேருக்கு நேராக போயிருக்காரு, கேட்சுக்கான கேரி இருந்திருக்கு, அங்கே கையிலே விழுந்து போச்சு. சதீசன் எங்கள் லாங்கான் ஃபீல்டர், ஸோ ரெண்டு கேளு தேவை, லாஸ்ட் பால் வைடுங்க காணதுனால. லோ ஃபுல் டாஸ் தரையோட போகுது, சிங்கிளோட வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன், ஓடுறாரு சிங்கிளோட வச்சுக்காங்க. லாஸ்ட் ஒரு பால் பாக்கியிருக்கு, ஒரு பாலுக்கு 6 தேவை. ஸ்டெக்கில் மணி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சுரேஷனே, லாஸ்ட் ஒன் டூ உள்ளே போட்டார்னா. ஸோ பவுண்ட்ரி கொடுக்காமல் போடுறாரு, பவுண்ட்ரி போனாலும் மேட்ரு இல்லை இப்போ. ஸோ தடுத்தாங்க, அதை விட விடாமல் லாங் ஆஃப் ஃபீல்டர். ஸோ அதில் ரன் அவுட்டு, ஸோ ரன் அவுட்டோட இந்த மேட்ச் முடியுது. மேட்ச் ரவுண்ட் ஒன் மேட்ச், மேட்ச் பிட்வீன் நைட் வாரியர் வெர்சஸ் சதம் ஸ்டார், இந்த மேட்சை சதம் ஸ்டார் ஜெயிச்சிருக்காங்க. சிறப்பு பரிசனை ஜேபி லயன்ஸ் வழங்குவார் ராமர்.